ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். பட் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்லி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தா என்ன மாதிரியான ஜாப் இருக்குது, எங்கே அந்த ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு மூட்டை. ஸோ இதில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம், வாங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதை பொறுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பயாலஜி ப்ளஸ் கம்ப்யூட்டர் இது ரெண்டுமே சேர்த்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இன் பயாலஜியில். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்துடைய எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்துட்டு சிஸ்டமில் நமக்கு கோடிங்ஸாக டேட்டாவாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இது நிறைய ஃபீல்டில் யூஸ் ஆகுது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுலர் பயாலஜி, ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு அதிகமாக இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிஎஸ்சியில் எடுத்துருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துருக்கலாம். ஸோ எடுத்துட்டீங்க என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட என்ன செய்யலாம் எடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த தெரியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம், எஸ்பெஷலி ஃபார் தி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்யூட்டர் நல்லா வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் டேலண்ட் இருக்கிறவங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது ஆகலாம். ஸோ அதே மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஏன்னா இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலே நிறைய ரிசர்ச் ஃபீல்டு போகிறது தான் வந்துட்டு எய்மாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த அனலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மாலிகுலர் பயாலஜி அந்த ஃபுல்லாக ஜெனட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணுறதுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியர், எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிறக்கூடிய ஆகணுமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயாலஜி ப்ளஸ் கம்ப்யூட்டர் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படிங்கிறது புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், கம்ப்யூட்டர் ப்ளஸ் பயாலஜி தான். ஸோ அப்படி ஆகிறதுக்கு கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் ஃபார் டேட்டா பேஸ். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசத்துடைய ஃபுல் டேட்டா பேஸ்மே தான் நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டா பேஸில் ப்ரோக்ராமர் ஆகிறதுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி நம்ம மருந்தியல் துறை இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஜீனோமிக்கல் ஸ்டடி வச்சு அதுக்காக வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம வேலை கிடைக்கணும் அந்த போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர். ஒவ்வொரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரிசர்ச் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபார்மா பீரியட் அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில், ஒரு பாட்னி டிபார்ட்மெண்ட்டில், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதான் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிசியன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டியன் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தவங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிசியன்ஸ் வந்துட்டு ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் சயின்டிஸ்ட்டு இல்லைனா சுவாலஜி லைஃப். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். சுவாலஜி சைடில், பாட்னி சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாலிகுலர் பயாலஜிஸ்ட். ஏன்னா இதுவே ஒன் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி தான். ஸோ மாலிகுலர் பயாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேட்டர்ஸ். அந்த எஜுகேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸ்கூல் லெவலில் இருக்கட்டும் இல்லைனா மிக அளவில் பார்த்திங்கன்னா காலேஜஸில் தான் வந்துட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்க்கான எஜுகேட்டர் போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்கூல் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்க, லெக்சர் ஆக போகிறீங்க அப்படின்னு
உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிங்க. நிறைய நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜஸில் வந்துட்டு மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்துட்டு ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த லெக்சர் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் இருக்குதா அப்படின்னா எஸ் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதுன்னா ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில், எஸ்பெஷலி பயாலஜியில் இருக்கக்கூடிய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ப்ரைவேட் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, அண்ட் தென் கவர்மெண்ட் ஜாப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்துட்ருக்காங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பற்றியான வேலை வாய்ப்புகள் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தவங்க என்னென்ன மாதிரியான ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்டு வேறு எங்கேயாவது ஜாப்புக்கு போகலாமா, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். நான் சொல்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிலேட்டடான என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு துணுக்கு முட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.